உங்களை கேட்டனா, நான் உங்களை கேட்டனா, கல்யாணம் வேணா வேணான்னு தானே சொன்னேன். சும்மா இருந்தவன கூட்டிட்டு வந்து பொண்ணை பாரு கல்யாணம் பண்ணன்னு சொல்லி தேவையில்லாம என்னடா கடைசியில நீயும் சேர்ந்தே மனசு நோக்கடிச்சிட்ட. என்ன நிலைமையில இருந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இல்ல கணேஷ், அது சாமி தயவு செஞ்சு இனி யாருமே என்கிட்ட பேசாதீங்க. மறுபடியும் என்னால தோத்து போக முடியாது சொன்னேன்லடா கணேஷ். நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. நான் சென்னைக்கு போறேன். அப்பா டே கணேஷ் டே. அப்பா, உங்க அண்ணன் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என் அண்ணன் எனக்கு முக்கியம். அவன் எப்படி இருந்தான்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. சும்மா இருந்தனோட மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு பாவம் பாவம் இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல சத்யா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா. போங்கப்பா. ஐயா உள்ள வரலாங்களா? ஆ வாங்க ஐயா. ஒண்ணு இல்ல, சேதுராமன் சாரை பார்க்கணும். என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா ஒரு தப்பு நடந்து போச்சு, எங்களை மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிருங்க ஐயா. அது பாத்தியார் பையன் மேல எந்த தப்பும் இல்லை. என் தங்கச்சி தான் வேற ஒரு பையன் கூட விருப்பப்பட்டு போயிருக்கா. பழனிசாமி வாத்தியார் பையன் மகேஷ் தான் அவளுக்கு புத்திமதியெல்லாம் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். தப்பு நடந்து போச்சுங்கய்யா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்கய்யா. நாங்க வாத்தியார் வீட்லயும் மன்னிப்பு கேட்டோம், அவங்க தான் எங்களை இங்க அனுப்பி வச்சாங்க. நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நாங்க மட்டும்தான் காரணம். உங்க எல்லாருக்காலையும் விழுந்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. கிளம்புங்க வரங்கய்யா. அப்பா இனிமே அவங்க முடிஞ்சுங்க, நான் எப்படி முடிப்பேன்? கணேஷ்க்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்க இவ்வளவு தூரம் சொல்லியோ நம்பாம போயிட்டேனே நானு. அப்பா கணேஷ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க வாத்தியாரோட காலில் விழுவீங்களோ கையில விழுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்கள போய் சமாதானம் பண்ணுங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்ப்பா, அதுதான் கணேஷ்க்கு நல்லது. நாம என்ன அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமாப்பா?
என்னோட போன் எடுக்க மாட்டேங்கிறானா? வரலாம் வரலாம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, இன்னும் கொஞ்சம். ஆ ஸ்டாப், டேங்க் ஓபன் பண்ணுங்க, டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. ஆ ஓகே. நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கறேன். எடுக்க மாட்டான்டா அவன், எடுக்க மாட்டான். அவன் கோவத்திலும் கொஞ்சம் நியாயம் இருக்குடா. நீ நீ ஒன்று செய், நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு மெசேஜ் அனுப்ப அவனுக்கு. ஓகேப்பா. ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு, உடனே கால் பண்ண. ஹலோ டே கணேஷ், இங்க எல்லாமே உல்டாவாயிருச்சு. மகேஷ் மேல எந்த தப்பு இல்ல சொல்லி ராதா வீட்டுக்காரங்க சாரி கேட்டுட்டு போயிட்டாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமாடா, ராதாங்கிற பொண்ண மகேஷ் கூட்டிட்டு போகல. அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. அவனை பாக்கிறதுக்காக தான் கிளம்பி போயிருக்கா. மகேஷ் தான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணி திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கான். ராதாவோட அப்பாவும் அம்மாவும் ஐஸ்வர்யா வீட்டுக்கு போய் சாரி கேட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கும் வந்து எங்க மேலதான் தப்புன்னு சொல்லி சாரி கேட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப பிரச்சனை ஒண்ணும் இல்ல, எல்லாரும் சமாதானம் ஆயிட்டாங்கல்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடா, நீ கிளம்பி உடனே வா. சரி, நான் உடனே வரேன். மனுஷங்களா இவனுங்க, இவனுங்கெல்லாம் எந்த காலத்திலும் மன்னிக்கவே கூடாது. இவ்வளவுதான் மனுஷங்களா? யாரு என்னன்னு ஒரு தராதரம் வேணா? இத்தனை வருஷமா பழனிசாமி வாத்தியார் மேல ஒரு சொல்லு சொல்லிருப்பாங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஊருக்காரன் எவனோ ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாங்க. இப்ப தப்பு இல்லைன்னு வந்துருச்சே. இந்த ஆளுங்களை நம்பி நம்ம பொண்ணை கொடுத்திருந்தா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன பண்ணிருப்பாங்களோ. வேண்டாம் விடுங்க, இனிமே அவங்கள பத்தி பேசுறது கூட அருகத கிடையாது. இதோட எல்லாத்தையும் தூக்கி போடுங்க.
ஏன் டி ஸ்விட்ச் ஆஃப் பண்ற? உங்க அப்பா அம்மா இத பத்தி எதுவும் பேசவே இல்லல. உங்க மாமா சொல்ற எதையும் பெருசா எடுத்துக்காத ஐஷு. எங்க அப்பா உனக்கு தாய் மாமா தானே? அவர் சொன்னா நீ கேட்க மாட்டியா? என்னாச்சு? கடைசியில நாம தப்பு பண்ணிட்டோம். ஐஸ்வரோட அம்மா அவ்வளவு உறுதியா என் பையன் தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லி நின்னாங்கல்ல, அவங்க நம்பிக்கைக்கு நம்ம மரியாதை கொடுத்துருக்கணுமா இல்லையா? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நேர்மையா இருக்காங்க, ஒழுக்கமா இருக்காங்க, டிக்னிட்டி டிசிப்ளின் என்னென்னமா சொன்னீங்கல்ல. கடைசியில யாரோ ஒருத்தன் சொன்னதை கேட்டுட்டு நிச்சயதார்த்தத்தை பாதையிலே விட்டுட்டு எழுந்து வந்துட்டீங்க. இப்போ அவங்க சிம்பிளா வந்து சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? இல்லப்பா, நீ சொன்ன மாதிரி அவங்க கையில காலில் விழுந்தாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க போறேன். இத பாருங்கப்பா, மறுபடியும் இந்த தப்பு நடக்க கூடாது. ஊருக்கு போறேன்னு சொன்னவன் திரும்ப ஆர்வமா வந்து நிக்கிறான். தயவு செஞ்சு உங்க அண்ணன் வீட்டு ஈகோவுக்கு இவனை பலி கொடுத்துறாதீங்க. இல்லப்பா, இந்த தடவை அந்த மாதிரி எந்த தப்பு நடக்காது. அப்ப வாங்க, நானும் வரேன், போய் மன்னிப்பு கேட்கலாம். வேண்டாப்பா, தப்பு பண்ணது நானு, நானே போய் பேசறதுதான் முறை. நீ வர வேண்டாம், நீ அந்த வீட்டுக்கு மருமகனா ஆக போறவன். நாளைக்கு இதுவே உனக்கு தர்ம சங்கடமா இருக்கக்கூடாதுப்பா. எப்படியும் இந்த கல்யாணம் நடக்கும், அதுக்கு நான் பொறுப்பு. இப்பவே அண்ணனையும் தம்பியும் கூட்டிக்கிட்டு வாத்தியார் வீட்டுக்கு போறேன். என்னப்பா? அதான், அவங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு இல்ல, நாம மறுபடியும் போய். என்னப்பா புரியாம பேசுற? இதுக்கப்புறம் போனா அவங்க நம்மளை மதிப்பாங்களா? ஏற்கனவே நான் அந்த குடும்பத்தை பத்தி என்ன சொன்னேன்? இப்ப நான் சொன்னதுதானே நடந்துச்சு. அவங்க நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. அண்ணே, எனக்காக நீங்க ஒரு தடவை வாங்கல. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன உடனே கணேஷ் பாவம் மனசுடைஞ்சு போயிட்டான். ஆமா பெரியப்பா, அவன் இத்தனை வருஷமா கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஐஸ்வர்யாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரின்னு ஒத்துக்கிட்டான். தயவு செஞ்சு நீங்க தான் அவனுக்காக விட்டு கொடுக்கணும். என்ன சத்தியா பேசுற? அண்ணன் அங்க வந்து நின்னதும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆறுது? அப்படியெல்லாம் அவங்க பேசுற ஆள் இல்லையே. அவங்க குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு அது தெரியாதுப்பா, எனக்கு நல்லா தெரியும். நான் அவங்கள நிறைய இடத்துல பார்த்து இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களான்னு நினைச்சிருக்கேன். அதனாலதான் நான் அவங்க வீட்டுல சம்மதம் வச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். நான் பார்த்த வரைக்கும் அவங்க யார்கிட்டையும் தப்பா நடந்துக்க மாட்டாங்க, கோச்சுக்க மாட்டாங்க, எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க. அப்ப அண்ணன் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. தம்பி கொஞ்சம் இருப்பா, சேதுராமன் தான் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, இந்த ஒரு தடவை போயிட்டு வந்துருவோம்டா. அண்ணே பரவாயில்ல, விடு, நம்மளால எதுவும் கெட்டு போனதா இருக்க கூடாது, போலாம்.
மா, ஐஸ்வர்யா நிச்சயதார்த்தத்துக்கு பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குமா, என்ன பண்றதுமா? அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்டா. அதே மாப்பிள்ள, உனக்கு வேலை இருக்குல்ல, நீ மெட்ராஸ் கிளம்பணும், டிக்கெட் எல்லாம் போட்டியா? துணியெல்லாம் எடுத்து வச்சு கிளம்புற வேலையை பாடுற, போடா உட்காந்து இருக்க, அதை போடா. மாப்பிள்ளைங்களா, கிளம்புங்கடா, போய் வேலையை பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, போங்க, ஜாலியா இருங்க, வீட்லயே முடங்கி இருக்காதீங்க, போங்க. என்ன மச்சான், உங்களுக்கும் ஸ்கூல் வேலையெல்லாம் இருக்கும்ல, இப்படியே உட்காந்து இருந்தா அப்படி. மச்சான், நடந்தது நடந்து போச்சு, இன்னும் அதே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அழகம்ம, நீ தாம்மா இவங்களெல்லாம் எடுத்து சொல்லணும். நீயே வருத்தப்பட்டு இருந்தேன்னு வச்சுக்கிய, எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க. ஆமா அண்ணன், நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது, இனிமே ஆக வேண்டியதை நம்ம தான் பாத்துக்கணும். அதான்ப்பா நானும் சொல்றேன், விடு, எல்லாரும் அவங்க வேலையை பார்க்கட்டும். தங்கச்சிமா, மச்சான பாத்துக்கோமா, சரிம்மா, நானும் வீட்டு கிளம்பிட்டா. இருங்க அண்ணே ஒரு நிமிஷம். இதை எடுத்துட்டு போ. என்னமா இது? இல்ல அண்ணே, அதான் ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய மிச்சம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. வேணாமா, இருக்கட்டும். என்ன, எல்லாரும் சகஜமா இருக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க? ஆமா சொன்னேன். அப்புறம் என்ன, எடுத்துட்டு போங்க. நல்ல செய்தி சொல்றதா இருந்தா வாயில சக்கரை போடணும்னு சொல்லுவாங்க. இதுல சக்கரை நெய்யும் கலந்துல கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே நடந்த செய்தியெல்லாம் கேட்டு வாயெல்லாம் தித்திக்குது. இதுல இது வேறியா? சுகர் ஏதாவது வந்துட போதுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்லம்மா, அண்ணன் சொன்னதா காரணம் இருக்கும். இதை இப்ப எடுத்து வையு, அடுத்த முறை வருவோம், வாங்கிட்டு போறேன், சரியா? நான் வரேன், தைரியமா இருக்கணுமா, சரியா? வரேன். நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம். நீங்க அவ்வளவு உறுதியா நம்பினப்பவே நாங்க அதுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும். தப்பு எங்களோட தான். தப்பு பண்ணிட்டு தோப்புக்காரன் போட்டா எல்லாம் சரியா போச்சா? எங்க கிட்ட உங்க அளவுக்கு வசதி இல்ல, அவ்வளவுதானே? மத்தபடி நாங்களும் மனுஷங்க தானே. அவ்வளவு தூரம் உங்க காலை புடிச்ச கெஞ்சத நம்பிருக்கலாம்ல? ஏதோ புத்தி கெட்டு போய் தப்பு நடந்துருச்சு. சரி, இதுவே நிச்சயம் நடந்துருது, கல்யாணம் முடிஞ்சிருந்தா அப்ப எங்க பொண்ணு வேணாம்னு சொல்லிருப்பீங்களா? நீங்க விதண்டாவாதமா பேசுறீங்க. அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டதுக்கு? நடந்து முடிஞ்சத விடுங்க, இப்ப என்ன நடக்கணுமோ அதைத்தான் பார்க்கணும். அப்படி எப்படி விட முடியும்? இன்னைக்கு எப்படி நடந்துகிட்டீங்களோ நாளைக்கு அப்படிதான் நடந்துப்பீங்க. இல்ல, சூழ்நிலை காரணமா தான். அப்போ உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணாலும் மாறி மாறி பேசிப்பீங்க, நாங்க அதை கேட்டுட்டு அப்படிதானே? பாருங்க, எங்க அண்ணன் மறுபடியும் இறங்கி இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. வேணாங்க, உங்க கௌரவத்தோட நீங்க இறங்கி வரவும் வேணாம், எங்களை மேல ஏத்தி விடவும் வேணாம்.